மகாபாரதம் அப்படின்ற மாபெரும் விதிகாசம் பத்தி நமக்கு தெரியும் அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்ட பகவான் கிருஷ்ணர் தலைமையில பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் நடந்த மாபெரும் யுத்தமே மகாபாரதம் குருக்ஷேத்திர போர்ல கிருஷ்ணர் பாண்டவர்களோட புறம் இருந்தாலும் அவரு போர்ல ஆயுதமேந்தி போரிடல கிருஷ்ணர் போர்ல ஆயுதமேந்தி போரிடாமல் இருந்ததற்கும் துரியோதனனுக்கு தன்னோட நாராயண சேனையை வழங்கியதற்கும் பல காரணங்கள் இருந்தாலும் மிக முக்கியமான காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிருஷ்ணருக்கும் துரியோதனனுக்கும் இருந்த நெருங்கிய முறைதான் வர்களோட உறவு முறை பத்தி பலருக்கும் தெரிந்திருக்க வாய்ப்பில்லை இந்த பதிவுல கிருஷ்ணருக்கும் இருந்த உறவு முறை என்ன என்பதை கடைசி வரைக்கும் பாருங்க கிருஷ்ணர் பாண்டவர்களுக்கு உதவி புரிந்தாருன்னு நமக்கு தெரியும் ஆனா அவரு கௌரவர்களோடு கொண்டிருந்த நெருக்கமான உறவு முறை பத்தி பலருக்கும் தெரிந்திருக்க வாய்ப்பில்லை கிருஷ்ணரோட முக்கியத்துவம் மகாபாரதம் படிச்ச அனைவருக்குமே நல்லா தெரியும் கிருஷ்ணர் திரௌபதியோட பாதுகாவலராகவும் நண்பனாகவும் சிறந்த வழிகாட்டியாகவும் இருந்தாரு ஆனா கிருஷ்ணர் ஏன் கௌரவர்களுக்கு உதவி இல்லை அப்படின்னு கூற முடியாமல் போனது அவரு கௌரவர்களோடு துரியோதனன் கிருஷ்ணர் உறவினர்களா ஆமாங்க துரியோதனனும் கிருஷ்ணரும் சாஸ்திரம் மற்றும் சட்டங்களின் நெருங்கிய உறவினர்கள் ஆனா இந்த உறவு முறைய துரியோதனன் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளவே இல்லை ஆனா கிருஷ்ணர் எப்போதுமே அவரோட எல்லையை கடக்காம சட்டத்திற்கு கட்டுப்பட்டு அந்த உறவு முறைக்கு மதிப்பளித்தார் குருக்ஷேத்திர போர் நடப்பதற்கு சில காலங்களுக்கு முன்னாடி கிருஷ்ணரோட மகனான சாம்பா துரியோதனோட மகளான லக்ஷ்மணாவை கிருஷ்ணர் எப்படி ருக்மணியை தூக்கி கொண்டு வந்து திருமணம் செய்தாரோ அதே போல திருமணம் செய்து கொண்டாரு கிருஷ்ணரும் துரியோதனனும் சம்பந்தி முறை ஆவாங்க கிருஷ்ணருக்கு அவர்கள் யாருனா ருக்மிணி சத்யபாமா ஜாம்பவதி மித்ரவிந்தா நாகநஜீதி லக்ஷ்மணா பத்ரா மற்றும் காளிந்தி சாம்பன் கிருஷ்ணருக்கும் ஜாம்பவதிக்கும் மகனாக பிறந்தவர் இவனும் அவரோட தந்தையை போல பல குறும்புகள் செய்தார் கிருஷ்ணரோட தவத்திற்கு பிறகுதான் சாம்பன் பிறந்தாரு அவரோட நோக்கத்தாலும் தவத்தாலும் அகிழ்ந்த சிவபெருமான் அவர் விரும்பிய வரத்தை அவருக்கு தந்தாரு அதாவது கிருஷ்ணர் சிவனை போலவே தனக்கு ஒரு மகன் வேண்டும் அப்படின்னு வரம் கேட்டாரு சிவபெருமான் அழிவோட கடவுள்னு நமக்கு தெரியும் யாதவர்களோட அழிவிற்கு காரணமா இருந்தது சாம்பன் தான் துரியோதனனுக்கும் பானுமதிக்கும் லக்ஷ்மணை என்னும் மகள் பிறந்தாங்க அவங்க திருமண வயதை எட்டிய உடனே துரியோதனன் அவளுக்கு திருமணம் செய்து வைப்பதற்காக சுயமரத்திற்கு ஏற்பாடு செய்தார் சுயவரம் என்பது தந்தை பழையாள மகளுக்கு பொருத்தமான மாப்பிள்ளையை தேர்வு செய்ய நடத்தப்படும் சடங்கு பல இளவரசர்கள் இந்த சுயம்பரத்துல கலந்து கொண்டாங்க ஜாம்பவதியோட பெரிய மகனான சாம்பன் துரியோதனோட மகளான லக்ஷ்மணையை அவளோட சுயமர கூட்டத்திலிருந்து எடுத்து சென்றாரு இதற்கு பதிலாக கௌரவர்கள் கூட்டு சேர்ந்து அவரை சிறைபிடிக்க வந்தாங்க தனி ஒருவனாக கொஞ்ச நேரம் அவர்களை தடுத்து நிறுத்திய பிறகு ஆறு கௌரவ வீரர்கள் அவரோட தேரையும் வெள்ளையும் உடைத்து அவரை கைப்பற்றினாங்க பிறகு சாம்பனையும் லக்ஷ்மணையையும் அஸ்தினாபுரத்திற்கு கொண்டு வந்தாங்க சாம்பன் சிறைப்படுத்தப்பட்டாரு சாம்பன் சிறைப்படுத்தப்பட்டதை கேட்ட உக்ரசேன மன்னர் அவர்களை பழிவாங்க யாதவர்களை வரவழைத்தாரு கோபம் கொண்ட அவர்கள் போருக்கு தயாரானாங்க ஆனா குரு மற்றும் எது வம்சங்களுக்கு இடையில போர் மூழ்குவதை தடுக்க எண்ணி பகவான் பலராமர் அவர்களை சமாதானப்படுத்தினாரு பகவான் பலராமர் சில பிராமணர்களோடு யாதவ முதியோர்களுடனும் அஸ்தினாபுரம் போறாரு யாதவ குழுவினர் நகரத்துக்கு வெளியே கூடாரம் அமைத்து தங்கினாங்க துருதராஷ்டிரனோட எண்ணத்தை அறிந்து வர பலராமர் உத்தவரை அனுப்பினாரு கௌரவர்களோட சபைக்கு போன உத்தவர் பகவான் பலராமரோட வருகையை அறிவித்தார் கௌரவர்களும் பகவானுக்கு அர்ப்பணிக்க மங்களகரமான பொருட்களை எடுத்துக்கொண்டு அவரை பார்க்க போறாங்க கௌரவர்கள் சடங்குகளும் காணிக்கை பொருட்களாலும் பலராமரை கௌரவித்தாங்க விடுவிக்க வேண்டும் என்ற உக்ரசேனரோட உத்தரவை அவர் சொன்னவுடனே அவர்கள் கோப ஆவேசம் அடைஞ்சாங்க யாதவர்கள் கௌரவர்களுக்கு உத்தரவிடுவது ஆச்சரியமாக உள்ளது இது ஒருவனுடைய சிறப்பு அவருடைய தலைமேல் ஏற முயல்வதை போல் உள்ளது யாதவர்கள் தன் அரியாசனங்களை எங்களிடம் இருந்தல்லவா பெற்றார்கள் இருந்தாலும் இப்பொழுது அவர்கள் தங்களை எங்களுக்கு சமமாக கருதுகிறார்கள் இனி அரசுரிமைகளை அவர்களுக்கு நாம் அளிக்க போவதில்லை அப்படின்னு சொல்றாங்க இப்படி சொன்ன கௌரவ உயர் அதிகாரிகள் தங்களோட நகரத்துக்கு திரும்பி போனாங்க அகந்தையால திமிர் பிடித்த அவர்களுக்கு மிருகத்தனமான தண்டனை அளிப்பதன் மூலம் மட்டுமே அவர்களை சமாளிக்க முடியும் அப்படின்னு பகவான் பலராமர் முடிவு செய்தார் பிறகு கௌரவர்கள் அனைவரையும் பூமியிலிருந்து அகற்றிவிட விரும்பி தன்னுடைய கலப்பை ஆயுதத்தால அஸ்தினாபுரத்தை கங்கையை நோக்கி இழுக்க துவங்கினாரு தங்களோட நகரம் நதியில் விழப்போகும் ஆபத்து நெருங்கிவிட்டதை கண்ட கௌரவர்கள் பயந்து போய் சாம்பனையும் லக்ஷ்மனையும் பகவான் பலராமரும் அழைச்சிட்டு வந்து அவரை துதித்து போற்றினாங்க பிறகு துரியோதனன் சொல்றாரு பகவானே உங்களுடைய நிஜ மகிமையை அறியாத எங்களை மணி தருளுங்கள் அப்படின்னு அவரை பிரார்த்தனை செய்தாரு பலராமரும் கௌரவர்களுக்கு தீங்கிழைக்க மாட்டேன் அப்படின்னு உறுதியளித்தாரு துரியோதனன் தன்னோட மகளுக்கும் புதிய மருமகனுக்கும் பல்வேறு திருமண பரிசுகளை கொடுத்தாரு பிறகு துரியோதன யாதவர்களுக்கு தன்னோட வாழ்த்துக்களை தெரிவித்து சாம்பனையும் லக்ஷ்மணையையும் அழைத்துக் கொண்டு துவாரகைக்கு திரும்பும்படி பகவான் பலதேவரை வேண்டிக்கொண்டார் இதுதான் பலராமர் அஸ்தினாபுரத்தை கங்கையில் மூழ்கடிக்க வைப்பதற்கான காரணமும் அதற்கு பிறகு நடந்த நிகழ்வுகளும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா மற்ற நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இதுபோல பல சுவாரஸ்யமான கதைகளை கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த பதிவுல சந்திப்போம் நன்றி